பல பாஷைகள், பர்டிகுலர்லி சம்ஸ்கிருத் தெரிஞ்சவா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா தமிழில் போட்டால் எப்படி அழகான பதங்கள்லாம் வருங்கிறதுக்கு ராமசுவாமி சாருடைய காம்போசிஷன்ஸ் ஒரு பெரிய உதாரணம். எப்படின்னு கேட்கலன்னா, இப்போ வீரத்தமிழாக இருக்கிறது வேறு விஷயம், சங்கீத தமிழாக இருக்கணுமே, அப்படி தான் இருக்குது அவருடைய தமிழ் பாடல்கள்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அப்புறம் தீம்ஸ்லாம் இருக்கே சொல்லாட டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் மனசில் என்ன ஒரு விஷயத்தை சொல்லணும், எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது கிருதியாக போட்டிருக்கார். எக்ஸாம்பிளுக்கு முகாரி ராகத்தில் பாருங்க, இது கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு. முகாரின்னாக்கா கொஞ்சம் எதுக்காக பாடுவான்னு சொல்லுவோமே, ஜென்ரல் பிலீஃப் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ராகத்தை எதுக்காக பாடுறதுன்ற அந்த மாதிரி தான் பாவம். இந்த சமய சாதி சமய வழக்கு சழக்குங்கிறாலே இந்த ரிலிஜியன் பேரில் நடக்கக்கூடிய கொடுமையான கொடூரங்களை பற்றி ஒரு பிரலாபம் ஒரு அங்கலாய்ச்சி எழுதியிருக்கார். ரொம்ப இந்த தீவில் யாருமே கீர்த்தனை எழுதலை. நம்ம பேசிப்போம், என்ன சார் இந்த ரிலிஜியனை வச்சுன்னு இப்படிலாம் பண்ணிக்கிறாளேன்றோம், அப்படியே அது கீர்த்தனமாக வடிச்சிருக்கார் பாருங்க. எப்படி மக்கள் உள்ள மாறுமோ ஐயா, இப்படி பலர் ஆயிரமாய் மடிந்தால், அப்பன் அம்மை என்ற எல்லாருமே ஒரே கடவுள் தானே சொல்கிறா, அதை கொண்டு போகிறார். அப்பன் அம்மை என்ற அவன் பெயரை வைத்தே தப்பும் தவறுமாய் பல குத்தும் கொலையும் நடந்தார். ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான கீர்த்தனம். செப்பின நல்வாக்கை மறந்தோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறேன், என்ன நல்வாக்குனா இந்த வேதம் போன்ற எல்லா மதங்களுக்கும் ஒரு வேதம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது நல்வாக்கு. அதை நண்பனன்னா ரெசைட் பண்ணுறோம் ஒரு பக்கம், ஆனால் காரியம்னு வரும்போது மறந்துடுறோம். செப்பின நல்வாக்கை மறந்தோமோ நாம் இன்று, இரண்டிலா உலகம் அதை வீணாய் பிரித்தோமோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பகவான் படைக்கும் போது இது அமெரிக்கா, இது இந்தியா, இது சைனான்னு படைச்சாரா, நம்மளே தானே பவுண்ட்ரிஸ் போட்டுட்டோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுனோம், சண்டே ஆரம்பிச்சிடுறோம். இதே மாதிரி தான் சமயங்களும், சமயம்னாக்க ரிலிஜியன் என்பதை நாம் சிந்தித்தே நன்மதி அடைவோமோ ஒரு ஆசைப்படுறார். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இந்த சீக்ரெட்டை எல்லாரும் மறைக்கிறா, நீ வேற நான் வேறனே சொல்லி 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 பேதங்களை உருவாக்குறாளே, இது இப்படி இருக்கப்படாதுங்கிறத நம்ம சிந்திச்சு நன்மதி அடைவோமோ. நம்பிக்கை நட்பு ட்ரஸ்ட்டுங்கிறாளே, ட்ரஸ்ட்டு வேணும். நேபரிங் கண்ட்ரிஸ் இருக்கான ட்ரஸ்ட்டே இல்லை, ஏதோ சமாதான பேச்சு பேசிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடியே குண்டு மழையை பொழி பொழியிடும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ட்ரஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப், நம்பிக்கை நட்பு இரண்டும் நிலை நாட்டிடுவோமோ. ரொம்ப அருமையான, இந்த தீமில் யாரும் பாடினா பார்த்ததே இல்லை, நிச்சயமாக இல்லைன்னே சொல்லலாம். ராமசுவாமி சார் தான் முதல்ல பண்ணியிருக்கார், அருமையாக பாடியிருக்கார் குருச்சரண். இப்போ வந்து நம்ம தமிழ் பாடல்களுக்கு வந்துடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல்பமில் சம்ஸ்கிருதமும் அடங்கியிருக்கு, தமிழும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த பாடல்களை கேட்கணும்னு, தனித்தனியாக கேட்கணுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் த லிங்க் பிலோ. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் கலாகேந்திரா மற்றும் ராமசுவாமி அவர்கள் உங்களுக்காக அதை வழங்கியிருக்காங்க. தமிழில் நான் முதலாவதாக பாடின ஒரு பாட்டு இப்போது, முகாரி ராகத்தில் எப்படி மக்கள் உள்ளம் ஆறுமோ. திரு ராமசுவாமி அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பு வந்து, தமிழ் பாடல்கள் ரொம்ப எளிமையாகவும் எல்லாரும் ரசிக்கும்படியாகவும் எல்லாரும் சிந்திக்கும்படியாகவும் எழுதின சில பாடல்கள் உண்டு. அதாவது டிவோஷனல் ஆஸ்பெக்டும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த உலகத்துக்கு இப்போ என்ன தேவை, மனிதர்கள் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக எளிமையாக வார்த்தைகளால் உங்களுக்காக வழங்கியிருக்கார். அந்த மாதிரி இந்த பாடல் வந்து அவர் எழுதின ஒரு தருணம் வந்து, இந்த உலகத்தில் எவ்வளவோ போர்கள் நடந்துகிட்டே இருக்குது, வி ஆர் ஆல்வேஸ் அட் வார் வித் ஈச் அதர். இப்போ நம்ம பேசுகிறபோது கூட எங்கேயோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் மக்கள் தவிச்சுன்னு தான் இருக்காங்க போர்னால். ஸோ இந்த ஒரு போருங்கிற விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வேண்டி இந்த பாடல்களை அவங்களுக்கு அமைச்சிருக்கார். அப்பன் அம்மை என்ற அவன் பெயரை வைத்தே தப்பும் தவறுமாய் பல குத்தம் கொலையும் நடந்தால் எப்படி மக்கள் உள்ளம் ஆறுமோ. கடைசியில் நம்ம எல்லாரும் சிந்தித்து நன்மதி அடைவோமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். நம்பிக்கை நட்பு இது இரண்டையும் நம்ம நிலை நாட்டினா கண்டிப்பாக மக்கள் உள்ளம் ஆறும் அப்படின்னு ஒரு ஹோப்போட இந்த பாடல் முகாய் ராகத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கும். எப்படி மக்கள் உள்ளம் ஆறுமோ, எப்படி மக்கள் உள்ளம் ஆறுமோ ஐயா, எப்படி மக்கள் உள்ளம் ஆறுமோ மக்கள் உள்ளம் ஆறுமோ.
பலர் ஆயிரமாய் மடிந்தால் இப்படி பலர் ஆயிரமாய் மடிந்தால் எப்படி மக்கள் உள்ளம்
அடுத்தது ஒரு தீம் செஞ்சுருட்டி ராகத்தில் விருத்தமாக ஆரம்பித்து புன்னாகவராளி நாதநாமக்கரி அப்படி மத்தியமாந்த ராகங்களாக போகிறது. அதுலேயும் ரொம்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல பாகவத ஹிருதயம் எப்படி இருக்குங்கிறது, யாரையும் நிந்த பண்ண மாட்டா, உன்னோட நாம சங்கீர்த்தனை தான் பண்ணிட்டுருப்பா, யமனுக்கு பயந்தவாழ்ல, எல்லாருக்கும் நல்லது நினைப்பா, சம்சார மோகம்லாம் இருக்காது, இப்படி உயிர் எல்லாத்தையும் மதிப்பா, உன்னை எங்கு எதிலும் ஒன்றை பார்ப்பா, எளியவர்களுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, அவர் வாழும்போது ஏழையர் மாதிரி சிம்பிளாக தான் இருப்பா, எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அவள் சிம்பிளாக இருப்பா, தர்மத்தோட வழியில் போவா, அர்த்தகாமம் துறந்தவரே, அச்சுதன் கீதம் அறிந்தவரே, பகவானை பாடின எல்லா கீர்த்தனங்களும் அவள் தெரிஞ்சு வச்சுருப்பா, அத்வைத ஞானம் அடைந்தவரே, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த சமதிருஷ்டி சுதா திருஷ்டி என்பதை அடைந்தவர்னு பாகவதாளை பற்றி இவ்வளோ அழகா அவர் பாடியிருக்கிறது ரொம்ப எனக்கு மேற்கூச்சலாக இருந்தது. அடுத்த பாடல் ஒரு ராக மாளிகை, அதாவது மத்தியம ஸ்ருத்தின்னு சொல்லுவோம், ச ப ச, இது வந்து சமஸ்ருதி, ச ம ம சாத்ன, இந்த ஸ்ருதியில் இருக்கிற ராகங்கள் எல்லாம் மத்தியம ஸ்ருதி ராகங்கள். இந்த மாதிரி சில ராகங்களை வச்சு யமுனா கல்யாணி, செஞ்சுருட்டி, புன்னாகவராளி, நாதநாமக்ரியா, இது நாலத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பாடல் வழங்குகிறோம். உலகத்தில் யாருக்கு தான் கவலை இல்லை சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது, ஆனால் ஒரு ஜீவனுக்கு மட்டும் கவலையே இருக்காது, அது யாருன்னா குழந்தை மனம் கொண்டுள்ளவர். குழந்தைக்கு வந்து நம்ம பரபிரம்மம்னு சொல்லுவோம், எந்த ஒரு சிந்தையும் கிடையாது, வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே கிடையாது, அது வாடி சிரிச்சுண்டு தூங்கிட்டு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு குழந்தை மனம்காகவே எழுதப்பட்ட ஒரு பாடல், சிந்தை இல்லாதவர் எவரோ, சிறு பிள்ளை மனம் கொண்டவரே. ஸோ நம்ம இஃப் வி கீப் த சைல்ட் இன்னஸ் அலைவ், நம்மளுக்கு அந்த கவலைகள்லாம் ஒன்றுமே இருக்காது, அதாவது அந்த இன்னசென்ஸை நம்ம விடக்கூடாது, எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மற்றவங்களுக்கு எந்த உபத்திரமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு சிறு பிள்ளை மனம் கொண்டு எப்பவுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல். சிந்தை இல்லாதவர் அவரே, சிறு பிள்ளை மனம் கொண்டவரே, உயிரெல்லாம் மதிப்பவரே, உனை எங்கும் காண்பவரே, எளியோர்க்கென்று ஈபவரே, ஏழையர் போல் வாழ்பவரே, சிந்தை இல்லாதவர் அவரே அப்படின்னு ஒரு அழகான ராக மாளிகை இது. சிதை எரிப்பது உயிரிழந்த பின்னே, சிந்தை எரிப்பதோ உயிருக்கும் போதே, சிதையரிப்பது உயிரிழந்த பின்னே, சிந்தை எரிப்பதோ உயிர் இருக்கும் போதே, சிந்தை விளக்கிடும் சிந்தை விளக்கிடும் விந்தை மருந்தே, சிந்தை விளக்கிடும் உயிர் மருந்தே, சிந்தை விளக்கிடும் விந்தை மருந்தே, கோவிந்தனில் பாதார விந்தமதை நினைந்தே, கோவிந்தா 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 நிற்பாதார விந்தை, கோவிந்தா நிற்பாதார விந்தமதை நினைந்தேன், பாதார விந்தமதை நினைந்தேன், பாதாரவிந்தம் அதை நினைந்தேன். சிந்தையில்லாதவர் எவரே, சிந்தையில்லாதவர் அவரே, சிந்தையில்லாதவர் அவரே, சிந்தையில்லாதவர் அவரே, சிறு பிள்ளை மனம் கொண்டு
ஆண்டவரே சிந்தையில்லாதவர் அவரே சிறு பிள்ளை மனம் கொண்டவரே சிந்தையில்லாதவர் அவரே நிந்த என்றும் நினையாதவரே நின்னாம சங்கீர்த்தனம் செய்பவரே சிந்தையில்லாதவர் அவரே காலபயம் களைந்தவரே காலபயம் களைந்தவரே காலபயம் களைந்தவரே காலபயம் களைந்தவரே சாலனர் சிறுதை நிறைந்தவரே காலபயம் களைந்தவரே சாலனர் சிறுதை நினைந்தவரே சுவாமி ராமன் தன்னை துதிப்பதிலே சுவாமி ராமன் தன்னை துதிப்பதிலே சம்சார மோகமெல்லாம் மறைந்தவரே சிந்தையில்லாதவர் அவரே சிறு பிள்ளை மனம் கொண்டவரே சிந்தையில்லாதவர் அவரே 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 உயிரெல்லாம் மதிப்பவரே உயிரெல்லாம் மதிப்பவரே உனையெங்கும் காண்பவரே உயிரெல்லாம் மதிப்பவரே உனையெங்கும் காண்பவரே எளியோர்க்கென்று ஈபவரே எளியோர்க்கென்று ஈபவரே ஏழையர் போல் வாழ்பவரே ஏழையர் போல் வாழ்பவரே சிந்தையில்லாதவர் அவரே குழந்தை மனம் கொள்பவரே சிந்தையில்லாதவர் அறவழி செல்பவரே அறவழி செல்பவரே அறவழி செல்பவரே அர்த்த காமம் துறந்தவரே அறவழி செல்பவரே அர்த்த காமம் துறந்தவரே அச்சுதன் கீதம் அறிந்தவரே அச்சுதன் கீதம் அறிந்தவரே அச்சுதன் கீதம் அறிந்தவரே அத்வைத்ய ஞானம் கடைந்தவரே அத்வைத்த ஞானம் அடைந்தவரே அத்வைத்த ஞானம் அடைந்தவரே சிந்தையில்லாதவர் அவரே சிறு பிள்ளை மனம் கொண்டவரே சிந்தையில்லாதவர் 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 அவரே சிறு பிள்ளை மனம் சிறு பிள்ளை மனம் பிள்ளை மனம் கொண்டவரே ஏ
நெக்ஸ்ட் இஸ் தில்லானா இந்த ராகம் பிருந்தாவனி. இதை வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்டை வச்சு ராமசாமி அவர்கள் இயற்றியதாக சொல்லலாம். அதாவது எனக்கு ஒரு தில்லானா ஹிந்தி பாஷையில் ஏன் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு தாபம். ஹிந்தியில் வந்து எனக்கு ஒரு தில்லானா தேவைப்படுறது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அதுவும் இல்லாமல் த கான்செப்ட் ஆஃப் ஆன்டிசிபேஷன், அதாவது ஒரு விஷயம் வரப்போறதா வரப்போகிறது இல்லையா அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் கிடைக்கிற ஒரு சுகம், கிடைக்கிற ஒரு த்ரில், அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகிறது தெரிஞ்சால் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா. ஸோ ஒருத்தர் நம்ம தேடிகிட்டே இருக்கோம், வருவாரா மாட்டாரா, ஒரு விஷயம் நடக்க போகிறதா இல்லையா, அந்த ஆன்டிசிபேஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸோ அந்த ஆன்டிசிபேஷனை, அந்த எதிர்பார்ப்பை தூண்டுகிற அளவுக்கு இந்த ஒரு திலான அமைஞ்சிருக்கு பிருந்தாவனி ராகத்தில். அதாவது எல்லாருமே அந்த ஒரு கார்டனில் வெயிட் பண்ணுறாங்க, அதாவது குயில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த மாடு கன்று எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் வருவாரா மாட்டாரா. அதாவது யார் வரான்னு கூட இந்த பாட்டில் எழுதாரு. ரொம்ப ஒரு ஆம்பிகஸான ரேண்டமான ஒரு சாங்கு, பட் பியூட்டிஃபுல் சாங் திலானா பிருந்தாவனி ராகத்தில். இது வந்து அந்த சரணம் வந்து அமைஞ்சிருக்கிற விதம் வந்து லால்குடி சாருடைய தேஷ் தில்லானாவை ஞாபகப்படுத்தும். ஏன்னா அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கம்போஸ் பண்ண ஒரு பாடல் தான் இது பிருந்தாவனி தில்லானா ஃபார் ஆல் ஆஃப் யூ. தீம் ததீம் தனதீம் தனதிரனா, தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருதனி தும்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருதனி தும்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தும்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தும்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தும்ருத்ருதனி நத்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருத்ருதனி தும்ருத்ருதனி நத்ருத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிர தனதிர மதுருதனி ருதனி தனதிரன், மதுருதனி ருதனி தனதிரன், மதுருதனி ருதனி தனதிரன, மதுருதனி திரனி தனதிரன, மதுருத ருதனி தனதிரன, மதுருதனி திரனி தனதிரன, மதுருதனி நத்ருதனி தும்ருதனி தீம், 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 நத்ருதனி தும்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருதனி தும்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா, நத்ருதனி தும்ருதனி நத்ருதனி தீம் ததீம் தனதீம் தனதிரனா. கோயல்லாப்பு கோ புலாரஹி ஹே, கோயல் ஆப்பு கோ புலாரஹி ஹே, பங்க மோர்னே கோல் தியா ஹே, கோயல்லாப்பு கோ புலாரஹி ஹே, பங்க மோர்னே கோல் தியா ஹே, கமல் ஆப் ஜேசே ஹசன லகி ஹே, குன்குனாதி ஹே குஞ்சன் பி அபி, கமல் ஆப் ஜேசே ஹசன லகி ஹே, குன்குனாதி ஹே குஞ்சன் பி அபி, பிருந்தாவன் கே பாக் மே மரிப மரிப
மறைவா நதிருதனி தனதி நிஜ நிரிஜ நிஜ நதிருதனி தனதி நதிருதனி தனதி நதிருதனி தனதி பிரிமறிபா மறைவா நதிருதனி தனதி நிஜ நிரிஜ நிஜ நதிருதனி தி பிரிமறிபா நதிருதனி தி நிஜ நிரிஜ நதிருதனி தி பிரிமறிபா நதிருதனி தி நிஜ நிரிஜ நதிருதனி தொங்குதனி நதிருதனி தொங்குதனி நதிருதனி 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 தனதி நதிருதனி தனதி நதிருதனி தனதி நதிருதனி தனதி நதிருதனி தி நதிருதனி தி நதிருதனி தி நதிருதனி தி நதிருதனி நதிருதனி தொங்குதனி நதிருதனி 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 பாட்டுதான் பகாடியில் நிஜமாகவே அவர் குருச்சரன் பாடியிருக்கிறதும் இவருடைய வார்த்தைகளும் கேட்டால் என்னவோ பண்ணுறது. ஏன்னா அந்த தீம் எப்படின்னா நம்மளை பெத்த தாயை பற்றி அம்மாவை பற்றி வாயும் வயிறும் கட்டி தன்னோட வாயையும் வயிறையும் கட்டி சாப்பிடாமல் எவ்வளோ நாள் இருந்தாலும் அம்மா பிள்ளையாண்டு இருந்தபோது வாயும் வயிறும் கட்டி சேயை தினமும் பேணும் தாய்களுக்கே என் தாழ்ந்த வணக்கம். எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கம். அவள் எப்படி இருக்கான்னா ஒரு நதி இருக்குது, ரிவர் அப்படியே போயிட்டே இருக்குன்னா அது வந்து சாகரத்தில் சங்கமம் ஆகிறதுக்காக போகிறது. ஆனால் போகிற வழியில் எவ்வளோ பேர் குளிக்கிறா, எவ்வளோ பயிர்களுக்கெல்லாம் அது ஜலம் கொடுக்கறது. அது வந்து பயன் கருதாமல் இப்போ வந்து ஒரு நெல் பயிரை வந்து அதுக்கு ஜலம் கொடுக்கறது ரிவர்னாக்க அதுக்கு டஸ் இட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன்? நோ. அந்த மாதிரி பாயும் நதிகள் போகும், பெய்யும் மழையை போகிறோம், மழைக்கு என்ன கேட்குறது? அது ரிட்டர்னாக ஏதாவது கேட்குறது அது ஒன்றும் கிடையாது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்குன்னே அது மழை பெய்யுறது. அப்படி இருக்கலாம் தாய் நமக்காக தனக்காக இது வச்சுக்காமல் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அவளுடைய சேவை இருக்கே அப்பேற்பட்ட தாய்களுக்கு என் தாழ்ந்த வணக்கம்ங்கிறது. அந்த மாதிரி வாய்மை தூய்மை உண்மை என குழந்தைகள்கிட்ட அம்மா வந்து பெண் ஒரு பெண் வந்து அம்மாங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தைகிட்ட பொய் சொல்வாளா? எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கிடையாது. ஏதோ எங்கேயாவது ஸ்ட்ரே இன்சூரன்ஸில் அது கூட குழந்தைக்கு நல்லதுங்கிறதுனால சொல்வாளாக இருக்கும். வாய்மை தூய்மை பியூரிட்டி இது ரெண்டுத்துக்கும் இன்னொரு பேர் என்னென்னா தாய். அதை பகாடியில் கேட்கணும், கேட்டால் தான் புரியும். அம்மாவோட பெருமையும் புரியும், அந்த ராகத்தோட பெருமையும் புரியும், பாடினவர் பெருமை புரியும். அந்த பாட்டை போட்டவருடைய ஒரு கவி உள்ளம் அப்படியே மனசில் தரிசனமாகும். அந்த விதத்தில் இது முக்கியமாக கேட்க வேண்டிய பாட்டு பகாடி ராகத்தில் தாய்களுக்கே என் தாழ்ந்த வணக்கம். கடைசி பாடல் வந்து நம்ம எல்லாருக்குமே மிக நெருக்கமான ஒருத்தரை பற்றி, நம்ம எல்லாருமே தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஜீவனை பற்றி, நம்மளுடைய தாய். அம்மாவுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பாடல். வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே நம் தாழ்ந்த வணக்கம், சிரம் தாழ்ந்த வணக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பாடல் பஹாடி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. பஹாடி வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பஹாடி ராகத்தில். இட்ஸ் எ ட்ரிபியூட் டு ஆல் த மதர்ஸ். வாயும் வயிறும் கட்டி இந்த பாடலை கேட்டுட்டு இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அகெயின் கோ அண்ட் கிளிக் ஆன் த லிங்க். எல்லா பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது நாங்கள் ஒரு அஞ்சாறு பாடல் தான் பாடியிருக்கோம், இதை விட நிறையா பாடல்கள் இந்த ஆல்பமில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் லிசன் அண்ட் என்ஜாய். ஐல் சி யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஜன்னலோரம். நமஸ்தே. தரர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 
வாயும் வயிறும் கட்டி வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் வாயும் வயிறும் கட்டி பாயும் நதிகள் போலும் பெய்யும் மழையை போலும் பாயும் நதிகள் போலும் பெய்யும் மழையை போலும் பாயும் நதிகள் போலும் பெய்யும் மழையை போலும் செய்யும் அனைத்துயும் சேவை என்றே செய்யும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் பாயும் நதிகள் போலும் பெய்யும் மழையை போலும் செய்யும் அனைத்தையும் சேவை என்றே செய்யும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் பாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் பாயும் வயிறும் கட்டி மாயனை தொழுதிடும் மாதேவி போல மாயனை தொழுதிடும் மாதேவி போல மாயனை தொழுதிடும் மாதேவி போல தாரணி தனிலே தன் தயை மழை பொழிந்தே மாதனை தொழுதிடும் மாதேவி போல தாரணி தனிலே தன் தயை மழை பொழிந்தே வாய்மை தூய்மையனே வாய்மை தூய்மையன இன்னொரு பேரெடுத்த வாய்மை தூய்மையன இன்னொரு பேரெடுத்த வாய்மை தூய்மையன இன்னொரு பேரெடுத்த தாய்களுக்கே எம் தாட வணக்கம் வாயும் வயிறும் கட்டி வாய்மை தூய்மையன இன்னொரு பேரெடுத்த தாய்களுக்கே எம் தாட வணக்கம் வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாட வணக்கம் வாயும் வயிறும் கட்டி சேயை தினம் பேணும் தாய்களுக்கே எம் தாழ்ந்த வணக்கம் வணக்கம் இப்படி பலவிதமான தனித்துவங்கள் தனித்தன்மைகள் வாய்ந்த ஒரு அற்புதமான கிருதி மணிகளை அவர் இயற்றியிருப்பது நம் சங்கீதத்திற்கு ஒரு பெரிய கொடை தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஆனந்தத்திற்காக அவர் எழுதி கொண்டாலும் அது படிப்போருக்கு கேட்போருக்கு அதை பற்றி நினைப்பவர்களுக்கெல்லாம் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பரம சிரேஷ்டமான கிருதிமணிகள். ஒவ்வொரு கிருதியிலும் ஒரு பிரத்யேகமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கரு இருக்கும், ஒரு தீம்.
அதுதான் அதோட முக்கியமான ஒரு சோல் மாதிரி. ஒவ்வொரு கீர்த்தனத்து கேட்டால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, கம்பன் சொல்கிறார், கம்பன் வந்து மியூசிக் பற்றி பேசும்போது ஒரு பாட்டில் பருந்தோடு நிழல் சென்றனங்கிற, பருந்து மேலே போகிறதான், அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பேர்டோட ஃபெதர்ஸ், அது அந்த பேர்டோட நிழல் இருக்குல்லையா, அதுதான் மியூசிக்ன்றார். ஸோ நல்ல சாகித்யம் அமைஞ்சாலே அதுலேருந்து வரக்கூடிய சங்கீதம் உயர்ந்ததாக தான் இருக்கும். அதனால்தான் நம்ம வந்து பெரிய சாகித்ய கர்த்தாக்கள் எல்லாம் வந்து வணங்குகிறோம். எனக்கு இந்த ரகசியத்தை வந்து அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். முதலே நான் சொன்ன மாதிரி நல்ல சாகித்யம் இருக்கும்போது தான் அதுலேருந்து வரக்கூடிய சங்கீதம் உயர்ந்ததாக இருக்கும். நல்ல பாவங்கள் இருக்கணும். இப்போது ஒரு அடைக்கலம் சரணாகதி பண்ணி உருக்கமாக பாடணும்னாக்க என்ன மாதிரி இருக்கணும் சாகித்யம்னு எடுத்துகிட்டேன்னா, மாணிக்க வாசகர் இருக்கார், நாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு, நாயை விட மட்டமான எனக்கு தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு அந்த ரெண்டு லைன் எடுத்து நம்ம பாடும்போது அதுலேருந்து வரக்கூடிய சங்கீதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ராமசுவாமி சாருடைய கீர்த்தனங்களில் அதை பாட பாட ராகங்கிற மாதிரியான வார்த்தைகளை, பதங்களை பதமாய் தேர்ந்தெடுத்து பக்குவமாக நமக்கு வழங்கியிருக்கிற ஆனந்தம், இன்னும் அவருடைய இவர் இதுவரை இயற்றியுள்ள கிருதிகள், இனிமேலும் அவரிடமிருந்து வரப்போகக்கூடிய கிருதிமணிகள், தில்லானாக்கள், விருத்தங்கள், இப்படி எந்த பாஷையில் அவர் கம்போஸ் பண்ணினாலும் அதை கேட்டு அந்த செவி நுகர்கனியாக, காது மட்டும் அதனை ரசிக்காமல் உள்ளத்திலும் அது தேனாக பாய்வதற்கு என்னை நான் தயார் செய்து கொண்டு விட்டேன் என்பதனை தெரிவித்து கொண்டு, அவர் போன்ற வாகியக்காரர்கள் இந்த சமகாலத்திலே இப்பொழுது நிகழ்காலத்திலே இருந்து கொண்டிருந்தால்தான் இவருடைய பெருமை தெரிந்தால்தான் தியாகராஜனின் பெருமையை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஒரு வாகியக்காரர் எப்படி திங்க் பண்ணி எழுதுவார் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை, அது சூக்ஷ்மங்களை புரிஞ்சு ரசிக்கிறதுக்கு இவாளெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி என்ற விதத்திலும் ராமசுவாமி சார் அவருடைய காம்போசிஷன்ஸ் கர்நாடக சங்கீதத்திற்கு ஒரு புது பரிமாணத்தை சேர்க்கட்டும். எல்லா காயகர்களும் காயகிகளும் அதை எடுத்து கையாண்டு ஒரு புது ஃப்ளேவர் கர்நாடக சங்கீதத்திற்கு அது சேர்க்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு, எனக்கு இந்த கீர்த்தனைகளெல்லாம் ரசித்து அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது, எனக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் வெறும் ரசிகனாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மாணவனாகவும் எப்பொழுதும் எதையுமே நான் மாணவனாகத்தான் பார்ப்பேன். அந்த விதத்திலே அவருடைய கிருதிகளை படிக்க படிக்க எனக்கு பாஷா ஞானம், இன்னும் பரிச்சயங்கள் ஏற்பட்டு அதனை என்னுடைய சங்கீதத்திலும் என்னுடைய கிருதிகளிலும் கையாளக்கூடிய ஒரு சில வசதிகளை ராமசுவாமி சார் கிருதிகள் மூலம் எனக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்ற விதத்திலே அவருக்கு நன்றியும் தெரிவித்து கொண்டு, லோகாசமசாசுகினோ பவந்து, சங்கீதம் தழைத்து வளரட்டும், உலகத்திலே சாந்தி அமைதி அனைத்தும் திகழட்டும் என்ற பிரார்த்தனையோடு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.